நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள் சென்ற வாரம் நம்முடைய பேட்டி ஒன்று தொல்லியலறிஞர் வேதாசலம் அவர்களோடு எடுக்கப்பட்ட பேட்டி அது ஒளிபரப்பான ஒன்று பெரிய வரவேற்பு இருந்தது அதில் பல பேர் வந்து சில இடங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா அதெல்லாம் எங்கே இருக்குது என்னென்னு கேட்டாங்க அது எங்கே இருக்குது என்னங்கிறத நாங்கள் பேசுகிறது காட்டிலும் உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்களேன் போவோம் எங்கே போகிறோம்னு கேட்குறீங்களா போவோம் எங்கிறது அங்கே போய் பார்ப்போம் வாங்க சார் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறது சஸ்பென்ஸாக வச்சுருக்குறோம் எங்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான இடம் வெளிப்புறத்துல இருந்து உஸ்லம்பட்டிக்கு போற பாதையில மதுரை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல முத்துப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு சரி அந்த முத்துப்பட்டி மலைக்கு தான் இப்ப போக போறோம் சரிங்க அருமையான ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை பார்க்க போறோம் அதுல இருந்து தோன்றிய வட்டெழுத்தை பார்க்க போறோம் சரி அதனால ஒரு சமணர்கள் வாழ்ந்த அந்த கற்படுக்கையில் நிறைந்த ஒரு குகைத்தளத்தை பார்க்க போறோம் சரிங்க அப்புறம் கற்கால அதாவது வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்தை சார்ந்த அந்த மாநிலம் வாழ்ந்த குகையும் அவன் வரைந்த ஓவியத்தையும் பார்க்க போறாங்க எப்பா இவ்வளவு விஷயங்கள் ஒரே நாளில் பார்க்க போறோம் பாத்திரம் சார் மதுரை சுத்தி இது மாதிரி நிறைய இடம் இருக்கு சார் சரி சார் மதுரையில் மக்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயில தவிர திருமலாக்கர் தவிர மகால தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேன் ஆனா மதுரையை சுற்றி இந்த மாதிரி மிக தொன்மையான இடங்கள் நிறைய இருக்கு சரி சார் அதனால அது வந்து அந்த இடங்களை நீங்க உங்கள் மூலமா ஒரு அறிமுக வெளி உலகத்துக்கு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா நம்ம யூடியூப் மூலமா கொண்டு போயிடலாம் சார் கண்டிப்பா சதீஷ் வண்டி எடுங்க

சரி 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 வெங்காய வண்ணத்துல ஒரு ரெண்டாயிரத்து மேல இது வந்து ஆட்கள் அறிமுகத்துல சமீபத்தில் கல்வெட்டு வெட்டி வச்சிட்டா ஓ ஓஹோ ஹோ அப்ப இதனுடைய வயது வேற வயது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம கீழடி முனிவர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பாக அந்த துள்ளுகுடி மக்கள் தான் அந்த குகையில இருந்திருக்காங்க ஹோஹோ பிறகு தான் அந்த இந்த குகையை சமண முனிவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற முறையில சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ஓஹோ ஹோ

அது மாதிரி வாங்க 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 மணிமேகலையில அந்த பூம்புகார் நகர் வீதிகளில் மலர்விடம் புக்கை காதல் இருக்கு இல்லையா அப்போ இவள் போடுறபோது ஒரு சமணன் வருவான் அந்த சமணனை பார்த்து ஒரு குடிகாரன் கேலி பண்ணுவான் ஆமா 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 ஒரு ஒரு இது வரும் பார்த்துருக்கீங்களா ஏன்டா நீ உ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் வருத்தப்படுறா உன் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல வருத்தப்படு நீ வருத்தப்படுறா நுழைகோள் பிரமினன் அப்படின்னு அதாவது இது போட்டிருக்கானா இது இந்த அன்னக்காவடி உள்ள போட்டிருக்கான் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கேடா அதுக்கு பார்க்க வேணாமடா அப்படிங்கிறான் அதைத்தான் இதில் பராசக்தி படத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா வானுலக மோச்சமதை நாடி இந்த வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி வெறும் மாணவத்தினாலே பெரும் ஞானியை போலே கிழந்து வீணிலே உழல வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் கேபி காமாட்சின்னு ஒரு ஆளு பாட்டு அந்த பராசக்தி படத்தில் பூசாரி அவர் வரல இந்த அடே பூசாரி முதலில் உன் ஜாதகத்தை கண்டுபோ அவர் தான் அந்த கவிஞர் அது ரொம்ப பேர் தெரியாது ஆமா அந்த பாட்டு எழுதினவர் அவர் தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க அதே அப்பா இது நிலவு காலத்துலையுமே பயன்படுவேன் சார் நிலவு காலத்தில் ரொம்ப அதாவது இரவு பள்ளிகள்னு சொல்கிற முடியா இரவு நேரத்தில் அந்த இரவு பள்ளி இல்லை ஆ அபுதமாயி அதான் 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 ஆஹான் அப்போ கோடைக்காலங்களில் ரொம்ப க இது உங்களுக்கு துணையாக இருக்கும் அதேப்பா ஆ அப்படியே உட்காந்துக்கிடுவாங்க ஆ உட்காந்துக்கலாம் சரி அப்படி இயற்கையாகவே இருக்கு பாருங்க ஆமாம் அங்கே போருமா போகணும் ஆ ஆ ஆ இல்லை என்பரு குன்றங்களில் குன்றமும் உண்டா ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன் ஒருத்தர் உட்காந்து பேச போகிறோம் ஆமா ஆஹ் ஐயோ ஆ இந்த ரெண்டு பேர் யார் சார் பெண்கள் அது பெண்கள் கிடையாதுங்க அந்த சேவகர்கள் அதாவது ஆமாம் அதாவது ஒரு மூணு குடையில் கீழே உட்காந்துருக்காரு சரி அடுக்கு அடுக்கு மூணு அடுக்கு கீழே ஆஹ் அசோக பாருங்க ஆமாம் அசோக மரத்தினுடைய கிளைகளுக்கு கீழே மூன்று குடை இருக்கு ஓ வட்ட வட்டவட்டமா இருக்கு குடைக்கு கீழே அவர் வந்து அர்த்த பரியங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அர்த்த பரியங்காசனம்னா பத்மாசனம் என்றால் மூன்று இப்படி ஒரு கால் மேல உண்மை போட்டு பாதங்கள் வெளியே தெரியும்படியா உட்காருவாங்க மேல இப்படி அர்த்த அர்த்தபரியாத பரியங்காசனம்னா அத்ம பத்மாசனம் என்றால் ஒன்றின் மீது ஒன்றாக இப்படி வச்சுக்கிட்டு சமணங்கால் போட்டு உட்காரன்னு சொல்கிறான் பாருங்க இந்த சமணம் தான் இதுதான் இவங்க வர்றதுக்கு முதல்ல அது என்ன சமனாக சமமா காலை போட்டு உட்காரு சமணம் காலம் கூட ஒரு வழக்கில் எடுத்து இருந்திருக்கலாம் இருந்துக்கலாம் மத்த பரியாங்காசனத்தில் அவர் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காரு அது எப்படி சிம்மாசனம் சிங்கம் சுமந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த கீழே அதுக்கான பாருங்க மூணு இருக்கு சிங்கத்தோட மொகம் ராஜா வந்து இவர் அரத்தின் சக்கரவர்த்தி ஓ இவர் மகாவீரரா மகாவீரர் அவர் அரசு அறத்தின் சக்தி தான் அந்த பாகுபலி தன்னுடைய தம்பிக்காக இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க ஆதிநாதர் அதுக்கு அடுத்தாப்புல இருக்க வந்து வரிசையா வந்து கடைசியாக வந்தவரு தான் மகாவீரன் பாகுபலி என்ற நிறைய ஆதிநாதனுடைய பையன் தான் பாகுபலி பாகுபலி ஓஹோ இப்ப அந்த பாகுபலிக்காக நாட்டை விட்டு கொடுத்தாரு ஆ அது என்னங்க ரொம்ப அருமையான ஒரு கதை இருக்குங்க அதாவது அந்த இந்த ஆதிநாதர் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு நாள் ஒண்ணு ஒரு க அரசவையில ஒரு நாட்டியத்தை பார்த்துக்கிட்டு அழகா ஆடிக்கொண்டு இருந்த அந்த நாட்டிய பெண்மணி என்ன பண்றா திடீர்னு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்த விழுந்து இறங்கு போயிடா ஐயோ இயக்கமா இருந்த இந்த ஒரு அடுத்த செகண்ட் படி அழிஞ்சு போச்சே அழகு ஆரோக்கியம் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போச்சேன் இது என்ன உலகம் சொல்லிட்டு உலகத்தை வந்து அந்த ஆட்சி பரத கட்டத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா இருந்தவரும் தன்னுடைய பையனை கூப்பிட்டு செய்யற கூப்பிடறார் ஆதி அவம்பர் ஒருத்தன் பேர் பாகுபலின்னு பேரு இன்னொருத்தன் பேர் பரதன் பேரு பரதன் இப்ப நம்ம குருக்க வர்றதுல இங்க ஒரு பரதா இதுல நான் நாட்டை வேணாம்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு நம்ம ராமாயணத்துல ஒரு பரதன் வர்றான் அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இதுல மூத்தவன் பாகுபலி பாகுபலி இன்னொருத்தன் பரத கதைகள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சமயம் தாங்க வேறுபாடு சமயம் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஆட்சி செய்கிறாங்க அப்போ திடீர்னு யார் புரியவங்க ஆ ரெண்டு பேர்த்தில யாருக்கு யாருக்கு அரசு யாரு வந்து நம்முடைய ஆட்சிக்குரிய ஆட்சிக்குரிய பெரிய ஆள் ஏன்னா நான் நீ பெரிய நாட்டை ரெண்டா பிரிச்சாச்சு அப்ப ரெண்டு ஆயிரம் லட்சக்கணக்கான படை வீரர்கள் அணிவகுத்து செல்ல போறதுக்கு நிற்கிறாங்க பாகுபலியே அவன் யோசனை பண்றான் என்ன யோசனை பண்றானா இங்கிட்ட லட்சம் பேர் இருக்கான் இங்கிட்ட லட்சம் பேர் நிற்கிறான் ஊர் இந்த சாதாரண இந்த மண்ணிற்காக நமக்காக இவ்வளவு பேர் சாகனம் இது தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சண்டை போடுவோம் ரெண்டு பேரும் இருவரும் தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டு அதில் யார் வெற்றி பெறாங்களோ அது நாட்டை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணவுன்ன என்ன பண்ணுறான் சண்டை நடக்குது மூணு வகையான சண்டை ஒன்னு வந்து மல்யுத்தம் ஒன்று வந்து நீரிலே சண்டை போடக்கூடிய சண்டை சரி இன்னொன்று திருஷ்டி யுத்தம் ஒருவரை ஒருவர் ஒருத்தர் யார் இமைத்தாங்க அந்த யுத்தம் நடக்குது இமைக்காம இருக்கணும்னு ஒருத்தவருத்தர் பார்க்கறதுல அது பாகுபலி ஜெயிச்சடா அப்புறம் தண்ணிக்குள்ள போய் சண்டை போடுறாங்க பாகுபலி ஜெயிச்சடா அடுத்த மல்யுத்தமும் நடக்குது மல்யுத்தத்துல கடுமையான மல்யுத்தம் நடந்து முடிவுல தன்னுடைய சகோதரன் வரதனை தூக்கி வெளி வெற்றி பெற்று கலைக்கு மாதிரி தூக்கி அடிக்க போகிறான் தப்போ ஒரு ஞானம் வருது என் நாட்டிலேயே இந்த ஒரு மண்ணாசைக்காக நம்முடைய சகோதரனே கொல்ல போகிறோமே அப்படின்னு கீழே அடக்கி விட்டுட்டு அங்கே காட்டுக்கு போய் தவம் செய்கிறான் காட்டுக்கு நீண்ட நாள் தவம் செய்கிறான் போய் எந்த ஒரு ஒரு இது இல்லாமல் அப்படி அப்படின்னு விட்டுருக்கான் அப்போ தான் அவன் உடம்புலாம் செடி கொடி எல்லாம் பலர்ந்துரும் அதுதான் அந்த பிள்ளகோளால கோமதேஸ்வரன் கோமட்டேஸ்வரன் பேர் அவர் பாகுபலின்னு ஒரு பேர் ஓஹோ ஆ நிற்கிறான் அப்போ வந்து இந்த ஆதிநாதர் வந்து இப்படி போய் முடிவு இல்லாமல் நிற்கிறான் இன்னும் ஞானம் வரல தான்கிற அகந்த இருக்கு இருக்கு அவனுக்கு தண்ணே நினச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு அவங்க அவர் கூட பிறந்த ரெண்டு பெண்கள் அவங்க பேருத்து பேர் சுந்தரின் பேர் இன்னொருத்தர் பிராமின் பேர் ஓ அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ண போய் அந்த சகோதரன்கிட்ட போய் சொல் அப்படின்னு சொல்லி என்னோடனே இவங்க தேடி போகிறாங்க போய் அந்த காட்டுக்குள்ள பார்க்குறாங்க பாம்பு புத்தெல்லாம் பொழைச்சிருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடிலாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் போயிருக்கேன் அதனால் செடி கொடிலாம் அகற்றிட்டு அப்போ சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அறிவாளிக்கு ஒரு சொல் சொல் போதும் அந்த அறிவாளி அவன் சொல்கிற அவன் மனதில் தைக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க சகோதரனே உன் தலையில் இருக்கக்கூடிய யானையை இறக்கு சவாஸ் ஆ அப்படின்னு சொன்னவன அவனுக்கு அப்படியே ஞானம் பெற்றதாக அதனால சமயத்தில் ஆதிநாதருக்கு இணைந்து ஒரு டீக்கரா ஞானம் பெற்ற முதல் ஒரு அறிவாளினா பாகுபலி தான் கேட்கவே கண்ணீர் வருது அப்படியே அதனால இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் இவனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுன்ட்டு உம் மண்ணாசி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற உணர்த்தலுக்காக ஐம்பத்தாறு அடி உயரத்துல ஆஹ் மலையில உச்சியில திருவணபுலகல பிறக்கவதால ஆமா சார் அரசனுடைய அமைச்சனாக விளங்கிய ஹம் தாமுண்டராயன் வந்து அச்சலையை சேர் சேர்றாங்க இங்க இருக்கு சார் அதாவது இப்ப நம்ம நிக்கிற இடம் இருக்குல்ல இங்க இருந்து ஒரு இது வந்து நம்ம நாமலை புதுக்கோட்டைன்னா செக்கானூர்னு தாண்டி அடுத்து ஒரு ஒரு ஊர் இருக்குது குடிமையாக இல்லை இருக்கு முதல குழந்தான் ரைட் சைடில் இருக்கு சித்தர்மலை இந்த பக்கம் சித்தர்மலை இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் சொல்றீங்க இந்த பக்கம் அந்த ஊர் பேர் எனக்கு மேலாம்பட்டி ஆம்பட்டின்னு பஸ்ஸு போகும் அந்த ஊருக்கு என்னை கூட்டு போனாங்க ஒரு குன்று கீழே குளம் பூரா தாமரை அங்கே இது இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா நான் பேசி முடிச்சோன்னே பட்டிமன்றத்தில் பொன்னாடு போடறல மாலை போடலை நூற்றி எட்டு தாமிர மலர்கள் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க நான் எனக்கு நம்பவே முடியலை ஏன்னா அவங்க யார் அவங்களுக்கெல்லாம் சமணமும் தெரியாது பௌத்தமும் தெரியாது ஆனால் அந்த இடத்துல வந்து அதுக்கான ஒரு 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 வேர் இருக்குதுன்னு தெரியுது அதில் நான் வீட்டில் ஒன்று வந்து அந்த நூற்றி எட்டு மலரையும் தண்ணி பெரிய அண்டா வச்சு அதில் வச்சுருந்தேன் சார் அப்படியே இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளே இருக்கும் அது இந்த இந்த மலைக்கு அடுத்த மலை இருக்குது எனக்கு அதனால தான் நீங்கள் அது பதிவு பண்ணியிருக்கிலான்னு தெரிலன்னு நீங்கள் சொ உண்டாங்கல் இருக்கு சிற்பங்கள் இல்லை சிற்பங்களில் ஆனால் அந்த மரபு இருக்கு சிரவண பிளகுலா மாதிரியே மலையும் சிரவண பிளகுலா மாதிரியே குளமும் அந்த தாமரை மலகுல அங்கே இருக்கு அது நான் பார்த்தேன் இது இது என்ன அழுது சார் இப்போ நம்ம அது முக்குடை கீழே அசோக மருத்தினுடைய அசோக வருத்தினுடைய கீழே அவர் அர்த்த பரியாங்காசலத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு ஆ தமிழ் இலக்கியம் படிக்கிறோம் இலக்கணம் படிக்கிறோம் அதில் இதெல்லாம் வருது ஓஹோ ஹோ வந்து யாப்பரங்கால காரிகைன்னு ஒன்று ஆமா ஆமா யாப்பரங்கால காரிகை அதுக்கு எடுத்துக்காட்டு பாடம் நிறைய படிச்சிருக்கு ஆமா புரியாம வந்து மனப்பாடம் பண்ணி அது அப்படியே பரிசில அந்த பாட்டுக்கு வந்து ஏன்னா இந்த தெய்வங்க இந்த உருவங்களை பற்றிய ஒரு புரிதல் மட்டும் இல்ல இல்ல ரெண்டாவது சமணம் தெரியாது தெரியாது அந்த பாட்டுல இவருடைய உருவத்தை தான் சொல்றான் ஓஹோ அதே வந்து நன்னுள்ள முதல்ல ஆரம்பிக்கிற பாதி கடவுள் வாழ்த்தி அசோகின் புனை நிழல் அமர்ந்து நான்முகன் தொழுது நன்கு எம்புவன் எழுத்தே பூமொழி அசோகின் புனை நிழல் அமர்ந்தவர் இவர் ஓஹோ முத்தகம் நிலற்றும் அச்சு

அவருக்கு வந்து கவரி வீசுறதுக்காக ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறாங்க காற்று காற்று வர்றதுக்காக இயக்கர்கள் இதுக்கு கீழ வந்து இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிருக்காங்க ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷம் ஆச்சு அப்ப இது வந்து இது பாண்டியர் காலம் தான் இது ஆமா முற்கால பாண்டியர் காலத்து இது வட்டெழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துல எழுதிருக்கீங்க இது வாசித்துருவீங்களா நீங்க வாசித்துலாங்க ஒன்று வாசித்துல புத்தகங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஒரு சிற்பத்தை என்ன பண்ணிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு வரலாறு சொல்லுது என்னன்னா குரண்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஆமா குரண்டி

எட்டு நாள் உண்ணாம்ப உண்ணா நோம்பு இருந்து அப்புறமே சாப்பிட்றவரனால அவர் கஷ்ட உபவாசி படாரன்னு பேர் வச்சுட்டான் அவருடைய பேர் என்னன்னு தெரியல அவருக்கு எட்டு நாள்க்கு ஒரு முறை சாப்பிட்டா எட்டு நாளைக்கு ஒரு சாப்பிடுவாங்களே அப்படின்னு வராறா அப்படின்னு சொல்லி அஷ்ட உபவாசி படாருடைய மாணாக்கர் அவர் இல்லை வந்து குணசேன தேவர்னு ஒருத்தர் அவருடைய மாணாக்கர் வாசிக்க ஒரு கல்லூரியில் வருது இன்னொரு கல்லூரியில் அந்த அஷ்டோ உபவாசி படாரருடைய மாணாக்கர் கனகநந்தி கனகநந்தி என்பவர் செய்ததாக வருது என்னன்னா இதை செய்தது இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் இருக்காங்கள அதுக்கு பாதுகாக்க பாருங்க இருக்காங்க அதாவது குயிர்குடின்னு சொல்றாங்கல்ல குயிர்குடிக்கு பழைய பேர் ஒண்ணு அமிர்த பராக்கிரம நல்லூர் அதே அப்பா என்ன அழகான அமிர்த பராக்கிரம நல்லூர் அப்ப நம்ம உடம்பு ஒரு ஒரு

ஓ அந்த ग्रंथம் அந்த பல்லித் வீகே அப்படிங்கிறது இந்த பள்ளியினுடைய ஆளுகின்ற அவர் அந்த நிர்வாக சபை இதை காக்கட்டும் என்று சொல்றதால அந்த கல்வெட்டு இருக்கு ஓ சரி சரி அப்பனால ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வாங்க இவரே இந்த பிற்காலத்

இந்த அமர்ந்த நிலையில் அர்த்த பரியங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தீர்த்தகரர் என்று சொல்லக்கூடிய இந்த மகாவீரருடைய சிலைங்க இது அவர் அப்படியே சமணம்பால் போட்டு உட்கார்ந்துருக்காரு அர்த்த அர்த்த பரியங்கா அர்த்தப்பரியாசனம் அர்த்தப்பரியம் இதில் வந்து இந்த கையண்டி வச்சுக்கோங்க ஒன்றின் மேலே வச்சுருக்காங்க கால் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கா இருப்பாரு மேலே வந்து இந்த கொடை உடஞ்சி போச்சு இங்கே ஒலிவர்த்தம் இருக்கிறது இந்த இணையாசனம் சிங்கம் சுமந்த மூணு சிம்மம் இணை அரி நான் அரிங்கிறது அரிமா சங்கம் மாதிரி ஆ சீர வந்து ஒரு ஒரு உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு அதனால அவ அஞ்சு வகையான பாவங்க எல்லாம் குடியும் வேண்டாங்கிறான் இப்போ ஒரு குடியறனால தான் இது போச்சு ஆ ஐயோ வந்து அந்த ரொம்ப அழகான ஒரு சிற்பம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த சிற்பம் அதேப்பாங்க என்ன செய்வாங்க வந்து தங்குவதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க ஆமா ஆனா வந்து என்னன்னா மழை காலங்களில் நான்கு மாதங்கள்ல மழை கொட்டிட்டு இருக்கும் போது அவங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நகரத்தின் வெளிப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள் தங்க மாட்டாங்க இடத்துக்கு வந்து அவர்கள் தங்குவாங்க அப்ப தங்கும்போது இந்த மாதிரி தங்குவாங்க தங்கும் போது சில ஏற்பாடுகளை செல்வந்தர்கள் செய்து கொடுப்பாங்க வணிகர்கள் செய்து கொடுப்பாங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க இந்த குகையில என்ன மாற்றங்கள் செய்வாங்க இந்த கரடு மூடாம இருக்கக்கூடிய தரைத்தளத்தை செதுக்கி அருமையான வளவளப்பா இருக்கக்கூடிய இந்த படுக்கைகளை செய்வாங்க

குகை இப்போ விந்தையூரை சார்ந்த சயலன் குகை அவன் உருவாக்கின குகை அப்படி இந்த வீடு இன்னார் வீடுன்னு பேர் போட்டிருப்போம் அந்த டோனருடைய அந்த கொடுத்தவனுடைய அந்த அறத்தை தர்மத்தை செய்தவனுடைய பேரு பாருங்க போர்டா வச்சிருந்தா பிடிங்கிட்டு போயிடுவான் கண்டிப்பா அல்லது வேற போர்டு மாட்டிடுவான் இப்ப இந்த மாதிரி பண்ண முடியாது கல்லுல கல்வெட்டா பொறிக்கும்போது காலத்துக்கு இன்னொன்னு சாதாரண உயரத்தை காட்டிலும் வேற உயரம் கூட இருக்கு ஆமா அதனால இதை அழிக்கவோ மற்றதோ செய்ய முடியல கல்வெட்டுகளை வெட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமா இருக்கு கஷ்டமான காரியம்தான் அதில் செய்யுது இதை சா இந்த இதுல வந்து உங்களுக்கு நல்லா புரியும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா சிலப்பதி காலத்தில் பிரஞ்சேரி இருத்தக்கா ஆமா ஆஹ் எட்டி சாயலன் இருந்தனன் ஆ எட்டி சாயலன் இதுலயும் வர்றான் சார் இதுல மணிமேகலையிலையும் வர்றான் அவன் என்ன பண்றான்னா அவன் இந்த பகை நரம்பை தொட்டுறான் அதாவது மணிமேகலை போறான் அப்ப அவன் பகை நரம்பை தொட்டோடனே உதயகுமார் வந்து கேக்குறான் நீ வந்து ஏன் பகை நரம்பை அதாவது பகை நரம்புனா என்னென்னா இப்போ ஜனாதிபதியோ அல்லது இவங்கள யாரோ அரசு பிரமுகர்கள் இருந்துட்டால் டொயின் டொயின் சோக கீதம் வாசிப்பாங்கள அதுக்கு பேர் பகை நரம்பு ஏன் வாசிக்கிறேன்னு கேட்ட உடனே இல்லை மணிமேகலை போகிறத பார்த்தேன் இவ்வளோ அழகான ஒரு பெண்ணு துறவி ஆகிட்டாருன்னு நினச்சி பார்த்தேன் அவன் பேர் எட்டி சாயலன் சாயலனுங்கிற சொல்லு நமக்கு என்னென்னா இந்த கல்வெட்டில் வரக்கூடிய சொற்கள் தேர்கள்லாம் நம்மளோட பழந்தமிழ் இலக்கியத்திலே இருக்கு இருக்கு காவியத்திலே இருக்குங்கிறது அது நான் பல தொழில் ஆய்வாளர்கள் வரலாறு தெரிஞ்சவருக்கு தமிழ் தெரியாது வரலாறு தெரியாது இந்த மூணு கலந்து நான் மூன்றையும் கலந்து தெரிந்தவங்க நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தா இந்த சாயலன் பேர் தான் சயலன் குதிக்க இருக்கு சயலன் வந்து இது வந்து இடத்தால ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு அதை கொடுத்தவங்க இன்னொரு பிராமி கல்வெட்டு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஆமா 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 ஆஹ் புரிஞ்சு போயிடுச்சுங்க இதுவரையும் இருக்குங்களா ஆஹ் இது வரையும் இருக்குங்க ஓஹோ ஹோ ஆஹ் வாரம் உடைஞ்சி போயிடுச்சு உம் எங்க உடைய பேருத்தவனுடைய பேரு உம் சீர வருது இதுல முழுமையாக நமக்கு செய்தி கிடைக்கல இது ஒரு கல்வெட்டுங்க அதே மாதிரி வந்து அங்க ஒரு கல்வெட்டு இல்ல தமிழ் பிராமி இருக்க இடங்கள்ல முக்கியமான இடம் இது தமிழ்நாட்டினுடைய இது ஒன்று இது ஒன்று சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு மலைகள்ல வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கின்றன அதுல இந்த முத்துப்பட்டி பெருமா பெருமாள் மலை என்று சொல்லக்கூடிய இந்த மலை என்பது ஒன்று நீங்க எழுதியிருக்கீங்க இந்த தமிழ் பிராமி மதுரையில மட்டும்தான் கிடைக்குதா இல்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கா தமிழ் பிராமி இழுத்து பொறிப்புகள் குறிப்புகள் பானைகள்லையும் அல்லது கல்வெட்டுகள்லேயும் அல்லது இப்போ அணியக்கூடிய அணிகலங்கள்லேயும் நிறையா கிடச்சிருக்கு ஒரு அதில் வந்து குறிப்பாக மதுரையை சுற்றி பழமையான கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு சரி மதுரை வந்து ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருந்ததுனால வந்து அது ஒரு முக்கியமான பெருவழியில் இருந்த நகரமான இருந்த காரணமாக அரசியல் முக்கியத்துவம் சமய முக்கியத்துவம் வியாபாரம் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக இருந்ததுனால அது ஒரு பிரச்சாரத்துக்கு ஏற்ற இடமா அவங்களுக்கு இருந்தது தொகையான மக்கள் பல் பல்வூர்கள் இருந்து பல நாடுகளில் இருந்து வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு களமாக சிறந்த களமாக மதுரை இருந்ததுனால பல சமயத்தவர்கள் அவர்கள் இங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண வர்றாங்க அதில் சமணர்கள் ஒருத்தர் அவன் இப்போ இன்னொரு கேள்வி இந்த பிராமி இப்போ நீங்கள் காமிச்சீங்கள்ல இந்த பிராமி இப்போ கீழடியில் பானையில் ஒரு பிராமி கிடச்சிங்கிறாங்க இதுவும் அதுவும் ஒன்றா தான் ஒன்றுதான்னா சந்தேகம் ஓஹோ என்ன செய்யப்பட வேண்டியது இதில் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் இது மேலடி அது கீழடி அவ்வளோ தான் மலை மேலே இருக்குது மலை மேலே இருக்குது என்னன்னா மதுரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திட்டமிட்டு அவங்க உருவாக்கிவிட்டான் மதுரையை கூட நுழையக்கூடிய நான்கு நான்கு திசை இல்லையா பாத்தீங்கன்னா மேற்கு திசை இல்ல நீங்க பாத்தீங்கன்னா உத்தமபாளையன்னு ஒரு ஊர் ஆமா நம்ம இருக்கிற அங்க ஊட் தமிழர்கள் ஜெயின் கோயில் இருக்கு அப்புறம் வந்து சித்தர்மலை

விழிகன் குருடன் மாதிரி அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு உட்காந்துருப்போம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொங்கர் கொங்கர் புளியம் கொங்கர் புளியம் இது அதுக்கு போகணும் சார் ஒரு நாளைக்கு போவோம் அதே மாதிரி இங்கே அடுத்தாப்பில் வந்து இங்கே முத்துப்பட்டி போய் அங்க சமணமலை சமணமலை அதே மாதிரி வந்து வடக்க போனீங்கன்னா ஆனைமலை அரிட்டாப்பட்டி அழகர் மலை கருங்காலக்குடி கீழே வளவு கிழக்க போனீங்கன்னா குன்னத்தூர் மலை இங்கே போனீங்கன்னா திருப்பரங்குன்றா திருப்பரங்குன்றா அப்போ இந்த என்ன பண்ணுறாங்க இதுல வந்து தொடக்க காலத்தில் இவர்கள் இந்த முனிவர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தங்குறாங்க அவர்களுக்கு வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் முதற் கொண்டு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இந்த இருப்பிடம் அமைத்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு இடைக்காலத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒம்பது பத்தாம் நூற்றாண்டில் சமணம் மலுமழ்ச்சி அடைத்த காலத்தில் எட்டு குன்றங்களே ரொம்ப புனிதமான குன்றங்களாக அவர் நினைக்கிறாங்க அதை தான் அவங்களுடைய குன்றம் நூலில் எழுதிருக்கிறீங்க அதில் என்னன்னா இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது பரங்குன்று பழங்குன்று உருவகம் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்தை யானை இருங்குன்றம் என்று எட்டு வெற்பும் எடுத்தியம்ப வல்லாருக்கு சென்றட்டுமோ பிறவித்தீங்க போச்சு வெட்பு மலை எட்டு வெட்புகளையும் போய் வழிபாடு செய்தவங்களுக்கு பிறவிங்கிறதே கிடையாது கிடையாது அற்று போயிருவீங்க அது பாருங்க அவன் சொர்க்கம்னு சொல்லலை பிறவி இல்லைன்னு சொல்றான் கோட்பாடு அவர்களுக்கு கடவுள் கொள்கை வந்து இல்ல இல்ல ஆமா ஆமா அதை வைத்து முடிவு பண்றது வச்சுதான் நம்புவான் அதனால அவனுக்கு ஆகாயம் கிடையாதுமாங்க இல்ல பஞ்சபூதத்துல சமண பௌத்தர்கள் வந்து ஆகாயம் இல்லை அப்படிம்பாங்க ம் இப்போ பரங்குன்றுன்னு வந்து திருப்பங்குன்றம் ஒரு வகைங்கிறது அது சமணமலை பப்பாரம்ங்கிறது எல்லாம் தெரியல பள்ளிங்கிறது குரண்டி பள்ளி குரண்டி பள்ளி பேராந்தை அந்த இரு அருங்குன்றம் என்பது இது தெரியல ப இது யானைங்கிறது தெரியுது யானமலை யானமலை இருங்குன்றம் என்பது அழகர் மலைக்குன்னு ஒரு பேர் ஓ இருங்குன்றமா இருங்குன்றம் அப்போ அது கேட்டால் சிலப்பதி யாரத்துலேயும் எங்கன்னா சொல்லியிருப்பாங்க இருங்குன்றத்தை பற்றி பரிபாடலில் வருது வருது அதனால் இந்த பழைய இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த பழைய பேர்கள்லாம் அதில் வைத்து ஒரு வெண்பாக அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி சிலபஸ் படிக்கிறப்பயே இலக்கியம் படிக்கிறப்பயே கல்வெட்டு படிக்கணும் கல்வெட்டு படிக்கிறப்பயே தொல்லியல் படிக்கணும் தொல்லியல் படிக்கிறப்பயே இசை படிக்கணும் இது எல்லாம் ஒன்றா இணைஞ்சு படிச்சாதான் ஒரு ஒரு பொருளுடைய பல்வேறு டைமென்ஷன் ஒரு பொருளை வந்து புரிஞ்சுக்கிற முடியும் இல்லைன்னா நம்ம யானையை பார்த்த குருடை மாதிரி அவங்க அவங்க தொட்டு பார்த்துட்டு கயிறு மாதிரி இருக்கு கம்பு மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவோம் அப்படியே கண்டிப்பாக அதுல வந்து இந்த சமணமலை இந்த முத்துப்பட்டி மலையை ரெண்டையும் சேர்த்து ஒரு ப ஒன்பதாம் நூற்றாண்டுல பராந்தக வீரநாராயணம் ராஜா இருந்தான் அவனுடைய காலத்துல அவனுடைய மனைவி பேர் மாதேவி பேர் வானவன் மாதேவின்னு பேர் ஓ இப்ப சோழ நாட்டு பேர் வச்சிருக்கான் வானவன் மாதேவிங்கிறவ சேர நாட்டுக்காரி இல்ல இப்ப நம்ம அவர் ராஜராஜனுடைய மனைவி பேர் குடும்ப இளவரசி இல்ல வந்து சேர நாட்டுக்காரு அவன் சேர நாட்டு அந்த பெண்ணத்தை அவன் கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ண அவளுடைய பேர்னால இந்த பள்ளிக்கு வா மாதேவி பெரும்பள்ளி ஓஹோ சரி 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 இவருடைய தான் திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மாதேவி பெரும்பள்ளின்னு சங்க காலத்தில் நல்ல சிறந்த பள்ளியா இருந்திருக்கிறது அதே மாதிரி இப்போ அவங்க பள்ளிங்கிறது இப்படி ஓய்வெடுக்கக்கூடிய இடமாகவோ அல்லது

இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் பாண்டியன் பள்ளி அப்படி அந்த இடத்துல வந்து அது அந்த புதை புதைச்சு அவர் அந்த பள்ளி படுத்த இடத்தை வந்து பள்ளின்னு சொல்லக்கூடியது பிற்காலத்தை என்ன இது வந்து தொடக்கத்துல பள்ளி கொள்வதற்காகவும் ஓய்வெடுப்பதற்காகவும் இருந்த இந்த இடத்த பிற்காலத்தில் படிப்படியாக ஒரு மாற்றம் வருது அப்புறம் என்ன பண்றாங்க இங்க முனிவர்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்ப வந்து அவங்க வழிபாடு செய்யறாங்க அப்ப வந்து அவர்கள் வந்து அவருடைய சீடர்களை உருவாக்கி என்ன பண்றாங்க ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ எத்தனை பேர் வருவாங்களோ அவ்வளவு பேர் இருக்கும் இந்த அறத்தை சொல்றாங்க அந்த தத்துவங்களை சொல்றாங்க வந்து அவர் வந்து ஒரு நிறுவனமா கல்வி நிறுவனமா மாறி மாறி போகுது அப்ப தங்குகிற இடமா இருந்தது கல்வி நிறுவனமா மாறுது நிறைய பேர் வர ஆரம்பிச்ச இப்போ வழிபாடாக வழிபாட்டுத்தலமாக மாறுது அப்படி வழிபாட்டு தலமாக மாற்றும் போது மாறும்போது தான் இந்த தீர்த்தங்கரர் என்று சொல்லக்கூடிய அவருடைய உருவங்களை இங்கே சிற்பமாக செய்து அதை வழிபாடு செய்கிறாங்க அப்போ வந்து இது என்ன வந்துருக்கு முதல்ல வந்து தங்குமிடமாக இருந்திருக்கிறது பள்ளி அப்புறம் வந்து பள்ளிக்கூடமாக மாறிக்கிறது வழிபாட்டுத்தலமாக மாறிக்கிறது இது வந்து இவங்களுடைய இதை இவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்வேன் கேட்டிங்க ஆமா அவர்கள் நாள்தோறும் மூன்று வேளையும் சாப்பிடுறவர் கிடையாது என்றாவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க அல்ல அந்த சாப்பாடு எப்படி அந்த சாப்பாட வந்து இங்க வந்து எல்லாரும் செஞ்சு கொடுப்பாங்க இங்க சமையல் கூட கூட எதுவும் கிடையாது அப்பா சாமியாரே கிடையாது மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு நல்ல விருந்து செஞ்சு குடுக்கறவங்க கடியா தயார் தயாரா இருக்காங்க அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க அவர்கள் இப்ப வந்து எப்ப வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல அந்த மலையில இறங்கி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போய் தெருவில் போவாங்க முடியா போய் அவங்க விருப்பப்பட்ட வீட்டில் ரெண்டு கையையும் ஏந்தி எவ்வளோ சோறு கொள்ளுதோ அவ்வளோ சோறு சாப்பிட்டு வந்துடும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை போட்டு அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் நிறைய பாத்திரம் நினைச்சுக்கிட்டு இங்கே உங்களை சாப்பிட்றவங்க கிடையாது கிடையாது கையில வந்து சாப்பிட்டதோ முடிஞ்சு போச்சு ஓஹோ அப்போ வந்து அந்த பாத்திரம் கூட வச்சிருக்க கூடாது வச்சிருக்க கூடாது அவங்க திருவி அவன் பாத்திரமே புது புது பாத்திரமா இருக்குது இந்த காலத்து துறவிக்கும் அந்த காலத்து துறவிக்கும் அதனால தான் இந்த மக்கள் அவங்க மேலே ரொம்ப ரொம்ப பட்டுதலா பட்டுதலாக வச்சுருங்க கிராமத்துக்குள்ள போக போது சாமி வந்துட்டாரு முனிவர் வந்துட்டாரு அப்படி அவன் தட்டு எடுத்துக்கிட்டு சோப்பி சோறு எடுத்துக்கிட்டு நிப்பான் எல்லா வீட்டுக்கும் போக மாட்டான் போக மாட்டாங்க அவருக்கு மனசுல படுற வீட்டுக்கு மட்டும் போய் வைப்ரேஷன் அங்க இப்ப இன்னொன்னு சார் அவர்கள் பெரும்பாலும் அமலர்களாவா இருந்தாங்க பிரிவு திகம்பரர் வெள்ளாடை அந்த பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுக்கே கூட காரணம் இவங்களுடைய நிர்வாண கோலத்தோட நகரத்துக்குள்ள போக அஞ்சுனாங்க அப்படிங்கிற இது இருந்ததா இல்லை அவங்க வந்துங்க ஒரு பிரி ஒரு ச ஒரு பீட்ல பஞ்ச வந்ததாகவும் ஒரு ஒரு பிரிவினர் என்ன வெளியே காட்டுக்கு போய் இந்த நாள் வாழ்ந்த காலத்துல இது ஆடை கூட மிகைன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கி தெரிஞ்சாங்க பிறப்பற்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படி மறுத்து வள்ளுவர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி போயிட்டாங்க இந்த உடம்பு வந்து பிறவியே வேணாம் நினைக்கிறப்ப இது எதுக்கு தூக்கிட்டு திரிவானே அப்படின்னு இதை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடிய அப்போ ஆடையும் வேணாங்கிறாங்க அப்போ வந்து அவன் நகரத்தில் ஏற்கனவே இருந்தவன் ஆடை இருக்கும் ஆடை இல்லாதவன் வேறுபாடு வந்தது சுவேதாம்பரர் ஸ்வேதாம்பரர் திகம்பர் திகம்பர் திசைய ஆடை அணியக்கூடிய ஆடையை அணியக்கூடிய ஆமாம் அப்படிங்கிற கிபி முதல் நூற்றாண்டில் வருதுங்க அதனால் வந்து இந்த ஒரு நான் வந்து இப்போ சில பாதிக்கு வாழ்க்கையில் சில இடங்களுக்கு போயிருக்கீங்க அன்பிற்கு நீ யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்